தமிழருவி வழங்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எம் வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாணவர்களே, இன்று கம்பராமாயணம் யுத்தகாண்டத்தில் வீடணன் அடைக்கல படலத்தை காணலாம். யுத்தகாண்டத்தில் வீடணன் அடைக்கல படலம். வீடணன் யார்? கடல் நடுவே உள்ள இலங்கையில் அசுரகுல அரசன் இராவணனின் தம்பியாக பிறந்து நீதி தவறாமல் வாழ்ந்து வருபவரே வீடணன் ஆவார். அவர் தன் அண்ணனிடம் சீதையை கவர்ந்து வந்தது தவறு, அடுத்தவன் மனைவியை கவர்ந்து வந்திருப்பது பெரும் பாவம், அது நம் தலைமுறையையே அழித்துவிடும் என்று பல நீதிகளை எடுத்து கூறி சீதையை விட்டுவிடுங்கள் என்று கூறினார். இதை கேட்ட இராவணன் தம்பி வீடணன் மீது கோபமுடன் கடுமையான வார்த்தைகளை பேசினான். அண்ணன் இராவணனுடன் சேர்ந்து வாழ பிடிக்காத வீடணன் இராமனை சென்றடைந்து அடைக்கலம் கேட்கிறார். இராமனும் வீடணனை தன் உடன்பிறப்பாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்குகிறார். இதனை சொல்வதே நம் பாடப்பகுதியாகும். இலங்கை அரசை இராமன் வீடணனுக்கு அளித்தல். இப்பாடலை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட உள்ளேன். ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற, ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்றுகாரும் வால் எயிற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். 6503 பாடல். இலங்கை அரசை இராமன் வீடணனுக்கு அளித்தல். பாடல் விளக்கம். ஆழியான் அவனை நோக்கி, ஆழி என்றால் சக்கரம், ஆழியான் என்றால் சக்கரத்தை கையில் உடையவன், யாரு? திருமால். இங்கு திருமாலின் அவதாரமான இராமன். அவனை நோக்கி என்றால் வீடணனை நோக்கி, வீடணனை பார்த்து அருள் சுரந்து கருணையோடு உவகை கூற மகிழ்ச்சியோடு, ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும், இந்த ஏழு ஏழு உலகங்களும், ஏழு ஏழு 14 உலகங்களும், என் பெயரும் என்னால் வாழும் நாள், என்னுடைய பெயரான ராமன் என்னும் என்னுடைய பெயரானது எத்தனை நாள் இந்த உலகத்தில் வாழுமோ அன்றுகாரும் அதுவரையிலும் வால் எயிற்று அரக்கர் வைகும், வால் போன்ற கூர்மையான பற்களை கொண்ட இந்த அரக்கர் வாழ்கின்ற தாழ்கடல் இலங்கை செல்வம், கடலுக்கு நடுவே இருக்கும் இந்த இலங்கை இவற்றினுடைய செல்வம், அதாவது அரசாட்சி நின்னதே உன்னுடையதே தந்தேன் என்றான், தந்துவிட்டேன் என்று ராமர் கூறினார். பாடலின் பொருள். திருமாலின் அவதாரமாய் கையில் ஆணை சக்கரத்தை உடைய ராமன் வீடணன் மீது கருணை கொண்டு ஆழமான கடல் நடுவே அரக்கர் வாழும் இலங்கை அரசாட்சி, ஈரேழு 14 உலகங்களும் என் பெயர் நிலைத்துள்ள காலம் வரை உனக்கே தந்தேன் என்று உறுதியளித்தார். வீடணனை தன் தம்பியாய் ஏற்று ராமன் கூறுதல். இந்த பாடலை நான் உங்கள் முன் வாசிக்க இருக்கிறேன். இந்த பாடலானது மனப்பட பாடல். இவற்றை நான் ஏற்கனவே இசை வடிவில் பாடியுள்ளேன். அவற்றிற்கான லிங்கானது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை நீங்கள் பார்த்து பயிற்சி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போது பாடலை பார்க்கலாம். குகனோடும் ஐவர் ஆனேம் முன்பு பின் குன்று சூழ்வான், மகனோடும் அறுவர் ஆனேம் எம்முழை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் எழுவர் ஆனேம் புகழ் அருங்காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை. 6507 பாடல். இந்த பாடலின் பாவகை அருசீர் கழிநடிலடி ஆசிரிய விருத்தம். வீடணனை தன் தம்பியாயேற்று ராமன் கூறும். பாடல் விளக்கம். குகனோடும் ஐவர் ஆனேம்
முன்பு, அதாவது முன்பு இந்த காட்டிற்கு வருவதற்கு முன்பு நாங்கள் சகோதரர்கள் நான்கு பேர் இருந்தோம். இந்த காட்டிற்கு வந்த பிறகு குகனோடு சேர்த்து ஐவராகிவிட்டோம். பின் குன்று சூழ்வான், இந்த குன்றினை அதாவது மேரு மலையினை சூழ்வான் என்றால் சுற்றி கொண்டிருப்பவன் யார் என்றால் சூரியன். மகனோடும், சூரியன் மகனான சுக்ரீவனோடும் அறுவர் ஆனேம், ஆறு பேர் ஆகிவிட்டோம். எம்முழை அன்பின் வந்த, எங்கள் மீது அன்பு கொண்டு வந்து அகன் அமர் காதல் ஐய, அகன் என்றால் உள்ளத்தில் அமர்ந்து காதல் ஐய விருப்பம் கொண்ட நின்னோடும் அதாவது வீரனாகிய உன்னுடன் சேர்த்து எழுவர் ஆனேம், இப்பொழுது அண்ணன் தம்பிகள் ஏழு பேர் ஆகிவிட்டோம். புகழ் அருங்காணம் தந்து, புகுவதற்கு அறிய இந்த காடானது இத்தகைய சகோதரர்களை எனக்கு தந்தது. புதல்வரால் பொழிந்தான் நுந்தை, நுந்தை என்றால் உன் தந்தை. நீங்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் என்றால் என்னுடைய தந்தை உங்களுக்கும் தந்தையே. அப்போ ஏழு புதல்வர்களை பெற்று பெருமை பெற்றார் என் தந்தை தசரதன். பாடலின் பொருள், தன்னிடம் அடைக்கலமாக வந்த வீடணனை தன் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்ளும் ராமன் அயோத்திய மாமன்னர் தசரதனுக்கு ராமன், பரதன், லக்குவனன், சத்ருகணன் என்னும் நான்கு புதல்வர்கள். என்னை இந்த காட்டிற்கு அனுப்பியதால் குகனுடன் சேர்த்து நாங்கள் ஐந்து சகோதரர்கள் ஆனோம். பின் மேருமலையை சுற்றி வரும் சூரியனின் மகனான சுக்ரீவனுடன் சேர்ந்து அறுவர் ஆகிவிட்டோம். இன்று வீரனே உன்னுடன் சேர்த்து எழுவர் ஆகிவிட்டோம். இப்படி ஏழு புதல்வர்களை பெற்ற பெருமை என்னை காட்டிற்கு அனுப்பிய தசரத மாமன்னரையே சாரும் என்று ராமன் கூறினார். மாணவர்களே, பெரும் அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ராமன் சிற்றன்னை கைகேயி வரத்தால் 14 ஆண்டுகள் காட்டிற்கு வந்து காட்டில் உள்ளோரையும் தன் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்ளும் பண்பானது நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளதை இங்கு கண்டோம். நன்றி.